கண்ணம்மா. கண்ணம்மாவை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அவளுக்கு ஏதோ பர்சனல் டிரைவர் வேணுமா? நான் வேணா பேசி உன்னை அனுப்பி வைக்கிறேன். நீ டிரைவர் மாதிரி நடிச்சு உள்ள போயிடு. சரியான டைம் வரும்போது தூக்கிடு. ஒரு வழியா பாரதி கோயிலுக்கு வந்துட்டான். சாமியே உன்னை பத்தி சர்ப்ரைஸ் இருக்குமேடா. இவனை இங்க வர வைக்கிறதுக்குள்ள அம்மா தேர் இழுத்து அழுகு குத்தி காய்ச்சல் வந்து ஹெவி டிராமா ஆயிடுச்சுல. டே அகில், உங்க அம்மா கஷ்டப்பட்டு அழகு குத்தி தேர் இழுத்தத ஒரே வார்த்தையில டிராமான்னு சொல்லிட்ட. வா, நீங்க வேறப்பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, போத்து விடாதீங்கப்பா. என்னமோ ஒண்ணு நம்ம குடும்பத்தை பிடிச்சி ஆட்டுது. அந்த கெட்ட நேரம் அது ஒழிஞ்சு போகுமான்னு என்னென்னமோ செஞ்சு பாக்குறேன், ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. சந்தான லட்சுமி பூஜை, தேங்காய் அழுகுனது, அதுக்கு பரிகாரம்னு வரிசையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு. அடிக்கடி தன்னை தேடி கோயிலுக்கு வர வைக்கிறதுக்காக சாமி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கஷ்டம் தான், எல்லாரும் சாமி கிட்ட புலம்பிதானே ஆகணும். ஆமா, எங்க அவர் எங்க போயிட்டாரு? ஆளைய காணுமே. மன்னிச்சிருங்கம்மா, மாலை கட்ட சொல்லியிருந்தேன், நாம போய் நின்னாதான் கட்டித்தரான். இந்தாங்கம்மா, இது எதுக்கு? நல்ல விஷயம்தாம்மா. உங்க குடும்பத்தை எனக்கு 20 வருஷமா தெரியும். உங்களால வாழ்ந்தவங்க எத்தனை பேர், உயரத்துக்கு போனவங்க எத்தனை பேர்னு நல்லா தெரியும். உங்க பிள்ளைங்க 2 பேரும் உங்களை விட தங்கம், அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா கொஞ்ச நாளா வீட்டுல சச்சரவுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாம செய்ய வேண்டிய பூஜை பரிகாரம் எல்லாம் செஞ்சாச்சு. இனிமே புதுசா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. இது பரிகாரமா இல்ல, வேண்டதெல்லாம் இல்ல, பொதுவா கோயிலுக்கு வரவங்க பண்றது. அது என்னது? புருஷன் பொண்டாட்டியை தூக்கிட்டு கோயில சுத்தி வர்றது. இது கட்டாயம் இல்லனா செய்யாம விடலாமே. அதை எப்படி விட முடியும்? அங்க தூக்கிட்டு சுத்துறவங்க எல்லாம் முட்டாளா? கோயில்ங்கிறதே நம்மோட நம்பிக்கை தானே. ஏ பாரதி, உன்னை தூக்கிட்டு சுத்துறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? மத்தவங்க யாருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க கொடுங்கய்யா, தம்பதிங்க மாலையை மாத்திக்கோ. மாலையை வாங்கிக்கங்க, எடுத்துக்கங்க, மாலையை எடுத்துக்கங்க. இத நீங்க எடுத்துக்கங்க. மாலை மாத்திக்கோங்க. ஆ
அத மலை மாத்தியாச்சுல, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் என்னடா, டேய் தூக்கு தூக்குடா கண்ணுமா, டேய் தூக்கு. என்ன நீ விரட்டி விரட்டி அடிச்சாலும் சாமி எப்படி கோயிலுக்கு வர வச்சு இத்தனை பேர் முன்னாடி என்ன தூக்கு வச்சிருக்கு பாத்தியா? ரொம்ப பேசுன, அப்படியே பொத்து நீ கீழே போட்டுருவ. என்ன வேணுப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தூக்கிட்டு சுத்தணும்னு சொன்னாரே, அப்புறம் நீங்களும் அப்படியே சித்தியை தூக்கிட்டு சுத்தலாம்ல. அறிவு, 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இவளை தூக்கிட்டு சுத்திட்டேன், இப்ப தூக்கி சுத்தினேன்னு வை. அப்புறம் 108 ஆம்புலன்ஸுக்கு தான் போன் பண்ணணும். தலை சுத்தி அப்படியே கிருகிருன்னு கீழே விழுந்துருவேன், பரவாயில்லையா? என்னங்க நீங்க சும்மா இருங்க. டேய் நீங்க என்ன கிளம்பலையா? ஆ போங்க, சுத்திட்டு வாங்க. போடா போங்க பாரதி. ஆ பாரதிக்கே தெரியாது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேருக்கு தெரியும். ஒருவேளை அவங்கள யாராச்சும் விளையாடுறாங்களா? அப்படின்னா கண்ணம்மா மேட்ரா அவங்களுக்கு எப்படி தெரியும்? வாய்ப்பே இல்லையே. பாரதிய டெஸ்ட் பண்ணது, அவன் டெஸ்ட் ரிசல்ட்டை மாத்தி வச்சது, இதெல்லாம் அந்த கம்பவுண்டருக்கு தான் தெரியும். அப்புறம் டாக்டர் ஆதிகேசவனுக்கு தெரியும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் டம்மி பீஸுங்களாச்சே, என்ன மிரட்ட வாய்ப்பே இல்லையே. இந்த மிரட்டுற குரல்ல கொஞ்சம் கூட பயமே இல்ல, ரொம்ப தெனாவட்ட பேசுறானே. என்னை பத்தி ஒவ்வொரு டீட்டெயிலும் பக்காவா சொல்றான். அப்பனா எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றானா? என்ன ஃபாலோ பண்ற அளவுக்கு துணிச்சல் இங்க எவனுக்கு இருக்கு? ஐயோ, இந்த வெண்பாவையே பொலம்பு வச்சுட்டியடா. நீ மட்டும் யாருன்னு தெரியட்டும், உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஹலோ. ஹாய், நீ செஸ் விளையாடுவியா? ஏய் சும்மா டென்ஷன் பண்ணாத. சீரியஸா கேக்குறேன் பா, செஸ் விளையாட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இந்த ராணி இருக்கு பாரு, அதுக்கு சகல அதிகாரமும் இருக்கும். நேரா போகும், சைட்ல போகும், பின்னாடி போகும், யார வேணாலும் அடிச்சு தூக்கி வெட்டும். அவ்வளோ கெத்தா இருக்கும். நான் ஒரு சாதாரண சிப்பாய், இப்போ உனக்கு செக்மேட் வச்சிருக்கேன். நீ சகல அதிகாரம் இருக்கிற ராணி தானே? எங்க செக்மேட்டை உடைச்சு ஜெயிச்சு காட்டு பாப்போம். நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எப்படி? ஏன்னா நீ யாருன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சதுன்னு வை, அடுத்த செகண்டே நீ உயிரோட இருக்க மாட்டே தெரிஞ்சுக்கோ. வெல் டன் வெண்பா, செம்ம பஞ்ச். ஆனா என்ன பண்றது, சிச்சுவேஷன் செட் ஆகலையே. நீ என் கிட்ட செக்கி இருக்கிற ஆடு. இப்ப நீ மேன்னு கத்தனமே தவிர உரும முடியாது, புரியுதா? சரி, நான் கேட்டேன் 5 லட்சம் என்னாச்சு, ரெடி பண்ணியா? பண்ணிட்டே இருக்க. 5 லட்சம் எல்லாம் உனக்கு ஒரு மேட்ரா? அதுக்கு இவ்வளவு டைமா? பாரதி கிட்ட கேட்டா தந்துட போறான்.
உன்னால முடியலனா சொல்லு, நேரா சௌந்தர்யா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி 5 லட்சம் என்ன 50 லட்சமே வாங்கிக்கிற. ப்ளீஸ் வேணாம், விளையாடாத. சரி ஓகே, சீக்கிரமா அந்த பணத்தை ரெடி பண்ணு, இல்லனா மீட்டர் வட்டி போட ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். பாய் செல்லோ, வச்சிருவா. என்னோட மொத்த ஹிஸ்டரியும் ஆர்டர் மாறாம சொல்றான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து மிஸ் பண்ணாம பாத்துப்பான் போலயே, எல்லாத்தையும் சொல்றான். என் கதையை கம்ப்ளீட்டா தெரிஞ்ச ஒரே ஆள்னா அது சித்தப்பா தான். அந்த ஆளை நம்பவும் முடியாது. என் கிட்ட நல்லா நடிச்சுட்டு அந்த பக்கம் போய் இந்த வேலைய பார்த்தாலும் பாப்பா. ஒண்ணுல சித்தப்பா, யூ கேரி ஆன். என்ன மேடம் அன்பா? என் போன்ல பேட்டரி இல்ல சித்தப்பா. இந்த பேட்டர்ன் ஓபன் பண்ணி கொடுங்களேன். ஓகே. முன்னாடி நம்ம போயிருக்கும் போது ஒரு சித்தர் வந்து நம்ம ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் செஞ்சாரு. உலகத்துல ரொம்ப செல்லருக்குதான் எல்லா பொருத்தமும் பொருந்தி வரும். அந்த ஜோடிகள் முகத்தை பார்த்தாலே அது தெரியும். உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுதுன்னு சொன்னாரு. இத்தனை நாள் அந்த சித்தர் சொன்ன மாதிரிதான் மாமா நம்ம வாழ்க்கை போச்சு. இப்பதானே இப்படி திடீர்னு மாறி போயிட்டீங்க. இருந்தாலும் நீங்களே மாறினாலும் நம்ம காதல் நம்மளை விடாது மாமா. அதுதான் இன்னைக்கு உங்களே என்ன தூக்க வச்சிருக்கு. ஹலோ ஹலோ, என்ன கண்ணம்மா தனியா பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கோயிலில் நடந்ததை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாரதி மாமா என்னை தூக்கிட்டு போனார்ல, அந்த கண்கொள்ளா காட்சியை நானும் தான் பார்த்தேன். அந்த பழைய காலம் திரும்ப வந்த மாதிரி ஃபீல் ஆச்சுல. எனக்கும் கூட அப்படி தான் அறிவு தோணுது. இதே மாதிரி அவர் எல்லா நேரமும் இருந்துட்டா எப்படி இருக்கும் இல்லை? எல்லா நேரமும் சக்கரை பொங்கலே சாப்பிட்டுட்டு இருந்தா போர் அடிக்காதா? அதுக்கு தான் நடுநடுவில் சாமி கொஞ்சம் காரத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இந்த காரம் தாங்க முடியல அறிவு. என் கண்ணில் தண்ணி வரல, என் நெஞ்சில் கண்ணீர் வருது. என்ன கண்ணம்மா இந்த சோகத்திலே ரைமிங்காக பேசிகிட்டு இருக்க? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவன் தான் வந்து பதறி அடித்து உன்னை தூக்கிட்டு போனான். இன்னைக்கு கோவிலில் தூக்கிட்டு சுற்றுனான். ஏன் அவன் நினைச்சா வழக்கம் போல இதையும் அவாய்ட் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அப்போ அவன் மனசுல இன்னும் அந்த காதல் மாறல.
அப்படியே இருக்குன்னு அர்த்தம். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதான் நிஜம் கண்ணம்மா. நீ ஏன் டவுட் பண்ற கண்ணம்மா? நான் உன்னை சொல்லவா? ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு கண்ணம்மா. அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா சண்டை போட்டு அப்புறம் ஜாலியா இருக்கலாம். எங்கிருந்து ஜாலி? இதே மாதிரி பாரதி மாமா திரும்பவும் என்னோட பழகறதுக்கு இன்னொரு வேண்டுதலோ இல்ல இன்னொரு ஆக்சிடென்ட்டோ நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏய், ஏன் இப்படி நெகட்டிவாவே நினைக்கிற? எல்லாம் நல்லதா நடக்கும். அழு முஞ்சியா இல்லாம எந்திரிச்சு போய் வேலையை பாரு போ. இதுவே பழைய பாரதியா இருந்தா கோயில்ல உன்னை தூக்கி சுத்தணும்னு சொன்னதும் ஒரு ராணி மாதிரி உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன். உன்னை இறக்கி விட்டுருக்கவே மாட்டேன். என்னோட அரவணைப்புல பிடியில அன்பும் பாசமும் காதலும் கலந்துருக்கும். அத்தனை பேருக்கு மத்தியில உன்னை தூக்கி என் பொண்டாட்டி கண்ணம்மாவை பாருங்கடான்னு கெத்தா காட்டியிருப்பேன். ஆனா இன்னைக்கு வேண்டா வெறுப்பா, என்னை தூக்கி சுத்த வச்சுட்டே கண்ணம்மா. நம்ம நம்மளை ஏமாத்த ஒரு கல் மனசு வேணும், அதெல்லாம் உனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி கண்ணம்மா அந்த மனசு உனக்கு வந்துச்சு? இந்த நிமிஷம் கூட என்னால நம்பவே முடியல. ஆனா நீ என்னை ஏமாத்தினது நிஜம். அது என் கண்ணு முன்னால வந்து போகுதா? உன்னோட அத்தனை காதலையும் இந்த ஒரு துரோகம் வந்து காலி பண்ணிடுச்சு. என்னோட தூய்மையான காதலை நீ எழுந்துட்ட கண்ணம்மா, எழுந்துட்ட. பொறுப்பு இப்படியே 50 ரூபா 80 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த கடனை கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறது தானே கொடுக்க முடியும். அப்போ நீங்க கடனை கொடுத்தாகணும்னு உறுதியா இருக்கீங்க? ஆமா. அப்படியே என்னோட போட்டோ ஃப்ரேம் போட்ட செலவு, அப்புறம் போட்டோ எடுத்த செலவு எவ்வளவு இருந்தாலும் சொல்லுங்க, அது எல்லாத்தையும் சேர்த்தே கொடுத்துடுறேன். ஏங்க, நீங்க தான் அந்த போட்டோ வேணாம்னு சொன்னீங்க. நான் வேண்டாம் தாங்க சொன்னேன். எங்க அப்பா கேட்காம அதை எடுத்து உள்ள வச்சுட்டாரு. ஓ சரி, பரவாயில்ல. அந்த போட்டோ என்னோட கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. நீங்க எதுக்குங்க என்ன போட்டோ எடுக்கணும்? என்ன தெரியாம போட்டோ எடுத்தது, அதை பேப்பர்ல வர வச்சது, இது எல்லாமே தப்பு. இதுல கிஃப்ட் வேற. சரி சரி, நான் வியாபாரத்துக்கு போகணும். ஏங்க நீங்க கிளம்புங்க. ஆனா நான் ஊருக்கு போயிடுவேனே, என் கடனை எப்படி அடைப்பீங்க? கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, இப்ப கிளம்புறோம். அப்புறம் நான் எப்படி கடன் அனுப்புறது? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் ஃபோன் நம்பர் தரேன், நீங்க ஆன்லைன்ல அனுப்பிடுங்க. சரி, அப்படினா ஓகே. உங்க அப்பா நம்பர் என்கிட்ட இருக்குங்க. என் பேங்க் டீடைல்ஸ் உங்க அப்பா நம்பருக்கு அனுப்பி வச்சிரறேன். ஓகே. ஆ சரி, அனுப்புங்க. நான் பணத்தை அனுப்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க. என்னோட சந்தோஷத்துக்கு
இந்த இடத்துல சித்தி இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. என்னோட சந்தோஷத்துக்கு காரணம், ரெண்டு மூணு தடவை தள்ளி தள்ளி போனாலும் கடைசியில பாரதி கோயிலுக்கு வந்து பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டான்ல. அந்த வகையில சுவாமிக்கு மீதி வைக்காம போறோன்னு மனசுக்கு ஒரு பயங்கர திருப்தி. அஞ்சலி, அகில் எங்க காணோம்? தெரியல அத்த, வெளியதான் எங்கயோ இருந்தான். இன்னைக்கு நம்ம கிளம்புறோம்னு தெரியும், இப்ப வந்துருவான். அவன் பாட்டுக்கு எங்காவது ஊர் சுத்த போயிடுறான். அவனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. வரும்போது உங்க ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் ஒரே பெட்டியில தானே இருந்துச்சு? கண்ணம்மா தனியா ஒரு பேக் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா, நீ தனியா ஒரு பொட்டி எடுத்துட்டு வந்து வச்சிருக்க. என்ன பதில் சொல்லுடா? மாது சௌந்தர்யா, இது ஒரு பெரிய விஷயமா? வந்த இடத்துல இந்த பெட்டி பிடிச்சிருக்கோம், வாங்கியிருக்காங்க. சிம்பிள். இங்கே நம்ம வந்து ஒரு மாதம் ஆச்சு, எதுவும் ஷாப்பிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்களா? அது போல தான் இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு. ஐயா வணக்கங்க. வாங்க. வணக்கம்யா. யார் நீங்க? என் பேரு துர்கா. உங்க வீட்டுல டிரைவர் வேலைக்கு ஆள் தேவைன்னு ஹாஸ்பிடல்ல இருந்து அனுப்பிச்சாங்களா? ஆமையா ஆமையா. எதுக்குப்பா இப்ப டிரைவர்? அதுல பாரதி, கண்ணம்மாவுக்கு தனியா ஒரு புது கார் வாங்கணும்ல, அதுக்கு ஒரு பர்சனலா ஒரு டிரைவர் வேணும்னு நம்ம ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருந்தோம். அவங்க தான் இவரை அனுப்பியிருப்பாங்க. உன் பேர் என்ன சொன்னப்பா? துர்காமா. ஓ, துர்காவா? பொம்பளை பேர் மாதிரி இருக்கு. சாமி பேர் தாயி, அதான் ஆத்தா அப்படியே வச்சிட்டாங்க. ஓ, எத்தனை வருஷமா டிரைவர் வேலை பாக்குற? நீ கார் நல்லா ஓட்டுவியா? ஆமா, அதெல்லாம் நல்லா ஓட்டிடுவேம்மா. 8 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேம்மா. குட். இவங்கள நல்லா பாத்துக்கோப்பா, இவங்களுக்கு தான் நீ டிரைவர் வேலை பார்க்க போற. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க, நான் தான் இவங்களுக்கு அம்மா வேலை பார்க்க வந்திருக்கேன். துர்கா, டைமிங் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும், சம்பளம் இதெல்லாம் பேசிட்டாங்களா? ஏ, அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. சரி. அகில் வந்து. அகில் எங்கடா போயிருந்த? எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இல்லம்மா, ஒரு சின்ன வேலை, அவ்வளவுதான்மா, கிளம்பலாம். சரி சரி, கிளம்பலாம். ஆமா, இவர் யாரு? இவர் பேர் துர்கா. இவர் தான் இனிமேல் நம்ம கண்ணம்மாவோட புது கார் டிரைவர். அத்தாடி, இவங்கிட்ட உசாரா இருக்கணும் போல இருக்கே. ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்ட? கொஞ்சம் வாங்க. சரிங்க. என்னடா இவன் புதுசா என்ன கேட்க போறான் சொல்லுங்க. எந்த ஊர் நீ? இங்க வேலை இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? ஐயா, என் சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டைங்க. ஆஸ்பத்திரில இருந்து போன் பண்ணி இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க. ஐயா, அதான் என் வந்தேன். உன் ஆளை பார்த்தா இதுக்கு முன்னாடி டிரைவர் வேலை பார்த்த மாதிரி தெரியலையே. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? ஐயா, அது வந்து இங்கதான் ஒரு பெரிய கம்பெனியா, பிஆர்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு, தியாகராஜ் ராயா கிட்ட டிரைவரா வேலை பார்த்தயா. உன்னை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரலையே. என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? லைசன்ஸ் இருக்கா? என்னங்க ஐயா? ஐயா, இது என்னோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ்யா.
ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஏதாச்சும் இருக்கா? இருக்குங்க. என்னங்க ஆதார் கார்டு அது ஓட்டர்ஸ் ஐடியா? ரொம்ப ஓவரா செக் பண்றான். நீ என்ன செக் பண்ணாலும் வாண்ணி உயிர் என் கையில தான் போகும். இந்த பாரு, பார்த்து கவனமா கார் ஓட்டணும். அன்னைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஐயா நம்பிக்கை வைங்கயா, நல்லா ஓட்டுவையா, நல்லா பார்த்துப்பையா. சரி ஓகே, இப்ப வீட்டுக்கு போகும்போது நீ தான் கார் ஓட்டணும். சரிங்க, எப்படி ஓட்டுறன்னு பாக்குறேன். சரிங்க. சாக போறங்கிறத நான் தான் முடியுமா? அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உடம்பு சரியா இருக்கலாம் இல்லைன்னா கண்ணம்மா விதத்தில் எப்படி குழந்தை உருவாகும்? இதை மாப்பிள்ளை கிட்ட சொல்றதுக்கு பதில் சே, நானும் கண்ணம்மா மேல அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேனே. அவளுக்கு இந்த உலகத்தில் இருந்த ரெண்டு ஆதரவு, ஒன்று மாப்பிள்ளை, இன்னொன்று நான். அங்கே ஒரு பிரச்சனை என்ன, என்கிட்ட வந்து நின்னா நான் இறக்கமே இல்லாமல் அவளை அனுப்பி வச்சிட்டேன். எனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லை, மன்னிப்பே இல்லை. மாமா, என்ன மாமா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? இல்லம்மா பிள்ளை, சும்மாதான். நீ சும்மா உட்கார்ந்தா என்ன பண்ணுவ, சோழியா உட்கார்ந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? சரி விடு, அன்னைக்கு கண்ணம்மா வீட்டுக்கு வந்தால வாயும் வயிறுமா வந்த பொண்ணு எதுக்காக அப்படி அனுப்பிச்சு வச்ச? நீ அப்படியெல்லாம் பண்ற ஆளே கிடையாது. அது வந்து மாப்பிள, அவ என்னமோ மாப்பிள்ள கூட ஒரு மனஸ்தாபம்னு வந்தா, நான் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அதான் ஏன் இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொசுக்குன்னு கோவப்பட்டு அவ கிளம்பி வீட்டுக்கு வரும்போது நாம கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிட்டா நாளை பின்ன போறதுக்கு இடம் இருக்குன்ற நினைப்புல மாப்பிள்ளையோட தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதான் அப்படி செஞ்சேன். அவ மாப்பிள்ள கூடயே இருந்து நல்லா வாழணும், அதுதான் நமக்கு சந்தோஷம். அதை யார் மாமா இப்ப இல்லைன்னு சொன்னது? என்னதா இருந்தாலும் அவன் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு நம்ம வீடு தேடி வந்திருக்கா, அவளை எப்படி நீ அப்படியே திருப்பி அனுப்ப முடியும்? அதுவும் ரெண்டு பிசாசுங்க இருக்கிற இடத்துல. எனக்கு அவ நல்லா இருக்கணும் மாப்பிள்ள, அவ்வளவுதான். மாமா மாமா நில்லு, எனக்கு என்னமோ உன் கண்ணுல உண்மை தெரியல மாமா. கண்ணமா ரொம்ப பாவம், அவளுக்கு ஒரு கஷ்டம்னா சொல்றதுக்கு உன்னை விட்டா வேற யாரும் இருக்கா? அவளை மேலும் நீ கஷ்டப்படுத்தாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவனுக்கு புரிஞ்சது கூட எனக்கு புரியாம போச்ச, என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா. மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எப்படியும் மாப்பிள்ளையும் எதுக்காக உங்ககிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. நானும் எதுவும் சொல்லலை,
ஆனா என்ன காரணம், எதுக்கு இப்படி நடந்துக்கிறாங்க, இது எதுவும் புரியாம நீ எப்படி பரிதவிப்ப? என்ன மன்னிச்சிருக்கணும் மட்டும் இல்ல, எப்பவுமே கண்ணம்மா வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. நாம டிரைவர் மட்டும்தானேன்னு கார் ஓட்டுறதோட மட்டும் நிறுத்திக்காம போற வர இடத்துல எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கணும், புரியுதா? கண்டிப்பாமா, அதை விட எனக்கு என்னமா வேலை. ஐயோ, இந்த குடும்பம் எல்லாம் பாத்துட்டு இருக்கணும்னு எனக்கு தலை எழுத்து. நீ அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கோ, எது வேணும்னாலும் நீ கேட்டு வாங்கிக்கலாம், எப்ப எது கூப்பிட்டாலும் வந்து நிக்கணும். கண்ணம்மாவும் அறிவும் கோயிலுக்கோ இல்ல கடைக்கு போறதுக்கோ கூப்பிட்டா கூட போயிட்டு வரணும். இது பாரு, அடிக்கடிலாம் லீவ் போட கூடாது. நான் லீவ் எல்லாம் போட மாட்டேமா, எனக்கு முக்கியமான வேலைய இங்கதான் இருக்கு. என்ன சொன்ன? இல்லைங்கய்யா, இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்குன்னு சொல்ல வந்தங்க. சரி, எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. இதுதான் கண்ணம்மோட ரூமா? டிரைவர் ஐயா, என் பேக்கை தனியா வை. சரிங்க. என்ன கார் சரி? அம்மா, நான் வெளில இருக்கேன், ஏதாவது வேணா கூப்பிடுங்கம்மா. என்னென்ன என்ன எதுக்கு அம்மானு கூப்பிடுறீங்க? கண்ணம்மான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அச்சோ, நான் எப்படிமா உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியும்? நீங்க முதலாளி அம்மா, அந்த மரியாதையை நான் கொடுக்கணும்ல. அதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேதாமா. சரிண்ணா, நீங்க கீழே போங்க. அறிவிருப்பா அவகிட்ட சொல்லி சாப்பாடு போட சொல்றேன், சாப்பிடுங்க. இப்போன்னு இல்ல, எப்போ பசிச்சாலும் நீங்க பாட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. யாரும் கூப்பிடலன்னு பசியோட எல்லாம் இருக்காதீங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயா, உங்களுக்கு எதுவும் வேணுமா? ஐயா, நீ எதுக்கு வந்த? அந்த வேலையை மட்டும் பாரு. என்ன? கண்டிப்பா ஐயா, சீக்கிரம் முடிச்சிரு. எதை முடிக்க போறீங்க? உன் கதையத்தான். இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறதே உன் உயிரெடுக்கத்தான். அண்ணா, என்னென்ன சொன்னீங்க? இல்லம்மா, கார் துடைக்க கீழே போறேன்னு சொன்னம்மா. நான் என் வேலையை பாக்குறேம்மா. சரிங்க. சரி, வரந்தாய்.
டாக்டரு அவ மேல கோபம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா கண்ணம்மா ரொம்ப நல்லவமா இருக்காளே. சாப்பிடலன்னு சொன்னா சாப்பிடுங்கன்றா. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு வேற சொல்லி உறவா கூப்பிடுறா. இவ்வளோ நல்லவளா இருக்கிற ஒருத்தி தம் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவாளா? இல்லை ஒரு வேலை உள்ள வேற ஏதாவது தப்பு நடக்குதோ? எந்த புத்தில எந்த பாம்போ? பார்க்க சாந்தமா இருந்துகிட்ட ஊருக்குள்ள இத்தனை பேர் எத்தனை வேலையை பார்க்குறாங்க. நாமளே பார்க்க ஆஃபீஸர் மறந்துக்கிட்டு கேடிவில் பார்க்கலையா? யாரையும் இடப்பட வேணாம், நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். சொல்லுங்க. உன் முகத்தை எதுக்கு கொண்டு வந்து காட்டுற அப்படின்னு சொல்லுவீங்கல்ல? உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன் மாமா. அப்ப நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்காது? இங்க உங்க கண்ணில் படுற மாதிரி நான் இருக்கிறது, என் குரலை கேட்கறது, என் முகத்தை பாக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் எந்திரிச்சு போயிட்டு இருக்கேன். என்ன நக்கல் பண்றியா மாமா? நக்கல் நான் பண்ணல மாமா, உண்மைதான் சொல்றேன். நான் இங்க இருந்தா உங்களுக்கு எரிச்சலா வரும். நீங்களே பாவம், 1008 டென்ஷனோட வரீங்க. இந்த சமயத்துல ஒரு பொண்டாட்டியா என்னால செய்யக்கூடியது உங்க கோபத்தை மேற்கொண்டு அதிகப்படுத்தாம பாத்துக்கிறதுதான். இப்ப அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இல்ல, இந்த ரூம்ல நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கனா சொல்லுங்க, நான் இங்கேயே இருக்கேன். பெர்ஃப்யூம் காணும் சொல்லி எல்லாத்தையும் களைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது உன் கண்ணுக்கு தெரியலையா? கண்ணெல்லாம் நல்லதா மாமா தெரியுது. எடுத்து வைக்கணும்.
தேடுற பொருளை எடுத்து தரணும்னு எனக்கு தோணுது. ஆனா உங்களுக்கு தான் நான் உதவி செய்யறது பிடிக்காதே. நான் என்னமாம் பண்ண முடியும்? சரி, இப்ப என்ன, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், அவ்வளவுதானே? நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு கை இருக்கு, நானே பார்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, இதைத்தான் பண்ணுவீங்கன்னு நான் அப்பவே சொன்னேனே. இப்போ நான் சொன்னதே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் மாமா, நீங்க தேடுற அந்த புது பர்ஃபியூம் அங்க இல்ல, இங்க இருக்கு மாமா, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கு. பர்ஃபியூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தானே வச்சிருப்பீங்க? ஒரு பொருளை வச்ச இடத்துல தேடாம கண்ட இடத்துல தேடினா எப்படி மாமா கிடைக்கும்? அங்கதான் இருக்கு, எடுத்துக்கோங்க. அப்புறம் மாமா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இனிமே இந்த கண்ணம்மா உங்ககிட்ட வந்து என்ன பிரச்சனை மாமா, ஏன் என்கிட்ட பேசாம இருக்கீங்க அப்படின்லாம் கேட்கவே மாட்டா. என்கிட்ட பேசுங்க மாமா, என் முகத்தை கொஞ்சம் பாருங்க மாமான்னு சொல்லவும் மாட்டா. முக்கியமா 24 மணி நேரமும் கண்ணை கசக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க மாட்டா, உங்களை தொந்தரவும் பண்ண மாட்டா. நீங்களாவே என்கிட்ட வந்து உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைய என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு வந்து பேசுங்க மாமா. அது வரைக்கும் என் மேல என்ன தப்பு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என்ன நான் மனப்பூர்வமா நம்புறேன். சரி மாமா, கீழே என்ன அத்தை தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். எப்பவுமே என் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா, நான் வந்தாலே என் முன்னாடி கண்ணை கசக்கிட்டு இருப்பா, இப்ப இவ்வளவு திமிரா பேசுறா.